Part number 79. Example 2.74 இப்ப பார்க்க போறோம். You are given f of x வந்து மூணு ரேஞ்ச் கொடுத்துருக்கு, x ஸ்கொயர்டு, x, x மைனஸ் 4, அதுக்குரிய லிமிட்டு, அப்பர் லிமிட்டு, லோயர் லிமிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 5 க்வெஸ்சன்ஸ் சப்டிவிஷன் இருக்கு. ஃபஸ்ட் யூ டேக் த ஃபஸ்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே -2 to 1 இருக்கு, -2 to 1 இங்கே, -2 to 1 அப்படிங்கிறப்போ இந்த லிமிட் இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம், x³/3. இந்த இடத்துல அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா, இது மியர் கால்குலேஷன் அப்படி தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆஸ் எ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் வீடியோ மறைச்சிட்டேன், சாரி. அடுத்தது சப்டிவிஷன் 2, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் ரேஞ்ச் இந்த லிமிட்டு அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு பார்த்துட்டு இதை சூஸ் பண்ணிக்கு. இங்கே என்ன இருக்குது, 1 to 2. ஸோ இங்கே 1 to 2 எக்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா x²/2, அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணினா யூஆர் கெட்டிங் 3/2. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3rd, எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். லிமிட் என்ன இருக்குது, 2 to 3. 2 to 3 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே பாரு 2 to 3. இங்கே 2 to 4 இருக்குது, அப்போ 3 வந்து நமக்கு அதுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல x-4. ஸோ யூஆர் சூஸிங் x-4. அப்புறம் எக்ஸை x²/2, தென் 4க்கு வந்து 4x தெரியும். அதுக்கப்புறம் இது எல்லாமே மியர் கால்குலேஷன் தான். ஐயோ சாரி, மியர் கால்குலேஷன். நம்ம இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ -3/2. நெக்ஸ்ட்டு லிமிட் வந்து -2 தென் 1.5. ஸோ -2 1.5 அப்படின்னா இதை நம்ம பிரிச்சிருக்கிறாங்க, -2 to 1. தென் ஏன்னா நமக்கு அந்த 1.5 அப்படிங்கிறது இதில் இருக்குன்னு பார்க்கல, இது ஏன் பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். -2 to 1 தென் 1 to 1.5 அப்படின் இருக்கா. யூ சீ திஸ். இப்போ இந்த இடத்துல -2 to 1.5 இருக்கு, அதாவது -2 to 1.5 அப்படின்னு நமக்கு ரேஞ்ச் வந்து டைரெக்டாக இல்லை. இங்கே -2 to 1.5 அப்படின்னு அந்த ரேஞ்ச் வந்து நம்மகிட்ட இல்லை. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, -2லேருந்து 1, தென் 1 to 2, -2 to 1, தென் 1 to 2, இந்த மாதிரி ரேஞ்சாக தான் இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து அந்த லிமிட்டை வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ எந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம், -2 to 1, தென் 1 to 1.5. அப்போ -2 to 1 அப்படின்னா அது அதோட எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ், தென் இதோட எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இங்கே -2 to 1 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமோ. இங்கே பாரு, இங்கே -2 to 1 இதோட ஆன்சர் வந்து ஏற்கனவே 3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 3 எடுத்து நம்ம இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 3+ தென் 1 to 1.5 இல்லையா, 1 to 1.5. நான் சரியாக பிடிக்கல என்ன. ஸோ 1 to 1.5 அப்படிங்கிறது இந்த சைடு எங்கே இருக்குது, இதில் இந்த ரேஞ்சில் இருக்குது, 1 to 1.5. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு இல்லையா, 1 to 1.5. அப்போ இது எதை எடுத்துக்கிறோம், நம்ம அந்த எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ யூ ஆர் டேக்கிங் எக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான் x²/2. ஸோ எக்ஸுக்கு 1.5 சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்பர் லிமிட், தென் லோயர் லிமிட்டுக்கு வந்து 1 போடுறேன். ஸோ 1.5 × 1.5, 2.25/2. இது எல்லாமே கால்குலேஷன். ஸோ தட் யூ கேன் டூ யுவர் செல்ஃப். அடுத்த ரேஞ்ச் வந்து 1 to 3. இங்கே இதுலேயே அப்படி தான், 1 to 3 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து டைரெக்டாக இல்லை. இங்கே 1 to 3 அப்படின்னு சொல்லி ரேஞ்சு டைரெக்டாக இல்லை. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, 1 to, நமக்கு தேவை 1 to 3 தேவை இல்லையா. ஸோ அதை 1 to 2 + 2 to 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1 to 2 ஹியர், 1 to 2, தென் 2 to 3. நமக்கு 4 இல்லை, இந்த இடத்துல 3 தான் நமக்கு கொடுத்துருக்கு அப்பர் லிமிட்டு. ஸோ 3 அப்படின்னு எழுதிட்டு, இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 1 to 2 இங்கே எங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 2 வேல்யூ வந்து 3/2 இங்கே இருக்கு பாரு, 1 to 2 வேல்யூ 3/2.
ஸோ அந்த 3/2 தான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. ஸோ 3/2. அடுத்தது 2 to 3 இங்கே மேலே இருக்கு பாரு, இந்த இந்த இது. ஸோ 2 to 3 ஆன்சர் வந்து -3/2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் இதோட ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஓவர். ஸோ தட் அடுத்து பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.8. தேங்க்யூ.